உயிரே புறவே தமிழே. இங்கே அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மிக அற்புதமான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார். இப்படி ஒரு ஏற்பாடு செய்ய போகிறேன், அதற்கு நீங்கள் அந்த விழாவில் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டால், அந்த தேதி இன்று. தொடர்ச்சியாக இன்று என்றும் படப்பிடிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது, இரவும் பகலுமாக. இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை உணர்ந்ததனால் சற்று படப்பிடிப்பை உயர்த்தி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன். அதற்கான காரணம், மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வெறும் கலைஞர் முகத் ஸ்டாலின் என்ற காலத்திலிருந்து எனக்கு தெரியும். தெரியுமே என்றால் நெருங்கிய நட்பு என்று சொல்ல முடியாது, ஆனால் நட்பு இருந்தது. அது அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை பல முறை நாங்கள் இருவருமே நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம், வெளிப்படுத்திக் கொண்டும் இருக்கிறோம். முக்கியமாக அது இந்த குறிப்பு புத்தகத்தில் கூட நான் எழுதி வைத்திருப்பது என்னவென்றால், ஒரு மாபெரும் தலைவரின் தந்தையின் மகனாக இருப்பதில் இருக்கும் சந்தோஷம் நிறைய உண்டு என்றாலும் சவால்களும் நிறைய உண்டு. அதையெல்லாம் சந்தோஷத்தையும் அனுபவித்து சவால்களையும் ஏற்று படிப்படியாக தொண்டனாக, இளைஞரணி தலைவனாக, சட்டமன்ற உறுப்பினராக, மேயராக, அமைச்சராக, துணை முதல்வராக, இன்று தமிழகத்தின் முதல்வராக என்று படிப்படியாக உயர்ந்து வருவது என்பது அவருடைய பொறுமையை மட்டுமல்ல திறமையையும் காட்டுகிறது. பதட்டப்படாமல் இத்தனை ஆண்டு காலம் நான் இளம் கமல்ஹாசனாக சொல்லத்தான் நினைக்கிறேன் என்று சொல்ல நினைத்ததையெல்லாம் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த காலத்திலிருந்து, அவருக்கு தன் தந்தையின் செவி மிக அருகில் இருந்த போதிலும் தனக்கென்று அதை சொல்லிக்கொள்ளாமல் படிப்படியாக கியூவில் நின்று வருவது போல் வந்து தன் திறமையினால் தன்னை நிரூபித்து இங்கே வந்து அடைந்திருப்பவர். இது நான் சொல்லும்போது எனக்கே ஆமாம் இல்லை அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு. சரித்திரத்தை நாம் வந்து அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்று இருக்கிறது. ஏனென்றால் சரித்திரத்தை மாற்றி எழுத துடித்து கொண்டிருக்கிறார்கள் பலர், அதுவும் தமிழர்களின் சரித்திரத்தை மாற்றி எழுதுவதில் பெரிய ஆர்வம் காட்டும் பலர் இருக்கிறார்கள். அதற்கு சவால் விடுவது போல் நாம் நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு நினைவு தான் இது. இது இல்லை என்றால் நம்ம ஆமாம் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்குவாங்க. எப்போவுமே சொல்லுவாங்க, நல்ல செய்தி தவாலில் வரும், கெட்ட செய்தி தந்தியில் வரும். அந்த மாதிரி தான், இதெல்லாம் நல்ல செய்தி, நம்ம அதை தவால் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை தான் செய்திருக்கிறார் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். அவருக்கு உறுதுணையாக இருந்தார் என்பதை அவரே சொல்கிறார். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஐயா அவர்கள், மேயர் பெரியா அவர்கள், ஜோ மல்லூரி அவர்கள் ஆகியவர்களுக்கு நன்றி சொல்ல ஒரு நண்பனாக, தமிழனாக கடமைப்பட்டிருக்கிறேன். நிகழ்ச்சிக்கு இதுதான் பொருத்தமான ஒரு, ஏன்னா இதுல நம்ம ஃபோகஸ் பண்ண வேண்டிய விஷயம் அவருடைய சரித்திரத்தை படம் பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதுல முக்கியமா ஒன்று சொல்லணும், அவர் அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியிருக்க, பின்னாடி போயிட்டதுனால முன்னாடி சொல்ல வேண்டியது மறந்து போயிட்டேன். அது ரொம்ப முக்கியம், அதுக்கும் முன்னாடி போயிட்டீங்க நீங்க, அது அப்புறம் பேசலாம்.